இன்றைக்கி நம்ம வீடியோவில் லஞ்சுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெரைட்டி ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாதத்தை வடித்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி இது. லஞ்சுக்கு கொடுத்து அனுப்ப ஒரு சூப்பரான ரெசிபியும் கூட. வாங்க மிளகு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடு இருந்ததும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். முந்திரி வந்து ஆப்ஷனல் தான், வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 10 பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பூண்டு முந்திரி ரெண்டையும் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவை இது போல் கீறி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வதங்கி வந்தால் போதும், கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் நீங்கள் வதக்கினா போதும், ரொம்ப வந்து வதக்க வேண்டியதில்லை. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சாதமும் சேர்க்கணும், வடித்த சாதம், அதுக்கும் சேர்த்து இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே சாதத்தை வடிக்கும் போது நான் உப்பு கொஞ்சம் போட்டு தான் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். லைட்டாக வெங்காயத்தோடு சேர்த்து உப்பு மிளகுத்தூளை சேர்த்து கலந்து கொடுத்துட்டு நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை போட்டு கலந்து கொடுத்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்து சாதத்தை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் உதிரி உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ சாதம் அதுக்கேற்றது போல் நீங்கள் வெங்காயம் மிளகுத்தூள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருந்தேன். இப்போ எக்ஸ்ட்ரா இன்னும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். மிளகோட ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். சாதத்தை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு எல்லா மசாலோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு. கடைசியாக இது கூட பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். ஒரு 5 நிமிஷம் தான் நமக்கு டைம் எடுக்கும் இந்த மிளகு சாதம் வந்து செய்யறதுக்கு. ரெடி பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக வேலை இல்லை. வெங்காயம் கட் பண்ணி எடுத்தாலே போதும், மிளகு சாதம் வந்து ரெடி ஆகிடும். உங்களுக்கு மிளகுடைய ஃப்ளேவர் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகை வந்து சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக நான் வந்து பார்த்திங்கன்னா மிளகு சாதமும் கூட சைடிஷாக தொட்டுக்கிறதுக்கு கொத்தவரங்காய் தோரணும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்கேன். எப்போவும் ஒரே மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல், வாழைக்காய் பொரியல் இந்த மாதிரியே பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது போல் கொத்தவரங்காயை வச்சு நீங்கள் கொத்தவரங்காய் தோரன் வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது போல் லஞ்சுக்கு நீங்கள் சிம்பிளாக மிளகு சாதம் கூட சைடிஷாக உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி ஏதாவது பொரியல் இல்லை வறுவல் அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸி. காலையில் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸுக்கு இது போல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் மிளகு சாதம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.